லக்ஷ்மி எங்கம்மா? அவ வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா, நீங்க சொல்லுங்க. ஆக்சுவலி ஷி வாஸ் அஃபெக்டட் பை சிலோரி பாடி மெலனோமா கேன்சர்மா. கேன்சரா? தம்பி இந்த ரோட்டை கொஞ்சம் கிராஸ் பண்ணி விடுங்க தம்பி. தம்பி கொஞ்சம் உதவி பண்ணுங்கப்பா. லக்கி அந்த பையனை பாரு, செமையா இருக்கான்ல. மச்சி லைஃப்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கணும்டி. இன்னைக்கு இருப்போம் நாளைக்கு இருப்போமான்னு தெரியல. என்ஜாய் த பிரசன்ட் மச்சி. ஸ்ருதி போய் போய் உன் டேஸ்ட் இப்படி போயிடுச்சேடி. Can I speak with you for a minute? Yeah, sure. Okkarunga. Hi, I'm Lakshmi. Unga kitta pesravanga ellarum Lucky na koopduvaangalo? Aama, ungalku eppadi theriyum? Enakku apdi danga luckya feel aanuchu. எனக்கும் அப்படிதாங்க ஃபீல் ஆனிச்சு ஃபஸ்ட் டைம் உங்களை கஃபேல பார்த்தப்ப.
நீங்கள் விழுந்துடக்கூடாதுன்னு தான் அன்னைக்கு நான் நினச்சேன். ஆனால் அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நானே விழுந்துட்டேன். அப்போது உங்களுக்கும் என்ன பிடிச்சிருக்கு தானே? நீங்கள் எது பேசினாலும் கொஞ்சம் பக்கத்தில் வந்து பேசுகிறீங்களா? ஏன் நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. ஆக்சுவலி நீங்கள் பேசுகிற எல்லாமே எனக்கு மொபைலில் டெக்ஸ்டாக தான் வரும். பிகாஸ் என்னால் கேட்க முடியாது. தெரியும், நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். உங்களால் ஹெல்ப் பண்ண முடியாது பரவாயில்ல, அலட்சியப்படுத்தாதீங்க. இவங்கெல்லாம் இருட்டில் வாழ்றவங்க, நம்ம தான் இவங்களுக்கு வெளிச்சமாக இருக்கணும். ரொம்ப நன்றிம்மா. அப்போ உனக்கு கண்ணு தெரியுமா? இருட்டில் இருக்கிற உனக்கு வெளிச்சமா இருக்கும்னு நான் நினைச்சேன். ஆனா பொய்யா நடிச்சு என் வாழ்க்கையா இருட்டாக்கிட்டல. நான் உன்னை எவ்வளோ எவ்வளோ விரும்பினா இப்ப அவ்வளோ அவ்வளோ வெறுக்கிறேன். சாரி லக்கி, நான் நான்சியை பற்றின ஒரு விஷயத்த உன்ட்டு மறைச்சிட்டேன். இதை நான் முன்னாடியே உன்ட்ட சொல்லியிருக்கணும். பட் இப்போது நான்சி நம்ம எல்லாரையும் விட்டு போயிட்டா. நீ உடனே கிளம்பி ஆசிரமத்துக்கு வா. எப்போதுமே இந்த ஆசிரமம்குள்ளே போகிறப்போ நான்சியை பார்க்க போகிறேன்னு சந்தோஷத்தோடு போவேன். ஆனால் இன்னைக்கு என் பயத்தோடு உள்ள போகிறேன். சாரிடா பாப்பா, கொஞ்சம் வெளியே வேலையாக போயிட்டேன். இனி உன்னை கண்டிப்பாக பார்க்க வராமல் இருக்க மாட்டேன். சாரி சாரி ப்ராமிஸ். சொல்லவா, உலகி மருந்து குச்சி செல்வாயா? சொல்லவா, உலகி மருந்து குச்சி செல்வாயா? குழந்தைங்களுக்கு வரக்கூடியது. இதை முதலே பார்த்திருந்தா கொஞ்சம் சரி பண்ணிருக்கலாம். பண்ணவே முடியாதா? பாசிபிள் தான். ஆனால் 20-30 லட்சம் வரைக்கும் செலவாகும். ஆனால் ஸ்பான்சர்ஷிப் தேடுறது தான் இம்பாசிபிள். நான்சி பற்றின விஷயத்தை நீங்கள் தான் எப்படியாவது லக்ஷ்மி கிட்ட பேசி புரிய வைக்கணும்.
நம்மளோட உண்மையான சந்தோஷமே நமக்கு பிடிச்சவங்களோட இருக்கிறது தான். ஆனால் என்னால் இனி என் நான்சி கூட இருக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. கண்ணு தெரியுமா, அவள் பாஸ்ட்டை மறந்து சந்தோஷமாக இருந்தானா அது உன் விஷயத்தில் தான். இந்த சந்தோஷம் நினைக்கணும்னா நீ அவள் கூட இருக்கணும். ஓகே தான், பட் அவளுக்கும் என்னை பிடிக்கணும்ல. உன்னை பிடிச்சனால தான் அவள் பர்த்டே அன்னைக்கு இந்த விஷயத்தை சொல்லலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கா. அவள் பர்த்டே இப்போ என்ன இது? நான்சியை நான் தத்தெடுத்துட்டேன். இப்போதைக்கு நான்சி என்னோட பொண்ணு. நீ ஓகே சொன்னினா நம்ம பொண்ணாக வளர்க்கலாம். டே, எனக்கு காது கேட்காதது உனக்கு ப்ராப்ளம் இல்லைல்ல? விடு விடு, ஃப்யூச்சரில் நமக்குள்ளே சண்டை வராமல் இருக்கும்ல. அப்படியா, எப்படி சொல்கிற? நான் திட்டுறது எப்படியும் உன் காதில் கேட்க போகிறதில்ல. ஏய், அப்போ நான் தான் சண்டை போடுவேன்னு சொல்கிறியா? இது சொல்லி தான் தெரியணுமா என்ன? விட்ரி விட்ரி, ஆ போகலாம்.